சென்னையை அடுத்த கொடுந்தையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மர்மச்சாவு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிக்கூடங்கள் நாளை திறப்பு. கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு இன்றும் நாளையும் கூடுதல் பேருந்துகள் இயக்கம். பள்ளிகள் நாளை முதல் தொடங்க இருப்பதால் 1450 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. தமிழக பள்ளிகளில் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கும். சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாற்றம். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக நியமனம். சுகாதாரத்துறை செயலாளராக டாக்டர் பி செந்தில்குமார் நியமனம். உள்துறை செயலாளராக இருந்த எஸ் கே பிரபாகர் மாற்றப்பட்டு பனீந்திர ரெட்டி செயலாளராக நியமனம். தென்காசி, திருச்சி, தர்மபுரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம். திருச்சி மாவட்ட ஆட்சியராக பிரதீப் குமார் மற்றும் தர்மபுரி ஆட்சியராக சாந்தி ஐஏஎஸ் நியமனம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை தேர்வு செய்ய முயற்சி. கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங்கை நியமித்தது பாஜக. யோகா பயிற்சியை வாழ்வின் அன்றாட அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் தகவல். வங்கக்கடலில் நாளை மறுதினத்துடன் முடிவிற்கு வருகிறது மீன்பிடித்தடை காலம். தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் ஆயத்தம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற வைகாசி விசாக திருவிழா. கடலில் புனித நீராடி பக்தர்கள் தரிசனம். சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் தொடர்பான விசாரணை குழுவிடம் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு. கொரோனா காலகட்டத்தில் தமிழகத்தில் 513 மாணவிகளுக்கு குழந்தை திருமணம் நடந்த விவகாரம் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். கெடிலம் ஆற்றில் மூழ்கி 7 பெண்கள் உயிரிழந்த விவகாரம் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். 12 வகுப்பு பொதுத் தேர்வு உயிரி விலங்கியல் கேள்வித்தாளில் குளறுபடி. 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதில் மாணவர்களுக்கு சிக்கல். தஞ்சை ஐயம்பேட்டை குடமுருட்டி ஆற்றுப்பாலம் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதி. கீழடியில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழாய்வு. பண்டை கால தமிழர்களின் பச்சை நிற பாஸ்திகள் கண்டெடுப்பு. கோலாகலமாக தொடங்கியது ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் பங்கேற்க அனுமதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் யானையை அடித்து துன்புறுத்திய பாகன்கள் பரபரப்பு வீடியோ காட்சி வெளியீடு.
லால்குடி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுந்தரராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை வண்டலூர் பகுதியில் பைக் ரேஸின் போது ஏற்பட்ட விபரீதம். மோதலில் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சனாதன தர்மம் தொடர்பான தமிழக ஆளுநர் பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கண்டனம். கோடை விடுமுறை முடிவடைய உள்ள நிலையில் கொடைக்கானலில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள். நகரின் அனைத்து பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல். சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் முக்கிய பங்களிப்பை நாடு என்றென்றும் மறவாது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம். வட மாநிலங்களை வாட்டி விதைக்கும் வெப்ப அலை. நாசிக் அருகே ஒரு குடம் தண்ணீருக்காக பல மைல் தொலைவிற்கு செல்லும் பெண்கள். ஜம்முவில் நகரங்களின் பெயர்களை மாற்றிய மாநகராட்சி நிர்வாகம். அம்பாலா சவுக் அனுமன் சவுக் என பெயர் மாற்றம். ராஞ்சி வன்முறைக்கு காரணமான குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம், காவல்துறையினர் உறுதி. மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் தொழில் தொடங்குவது எளிதாகியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்ட வழக்கொழிந்த சட்டங்கள் நீக்கப்பட்டிருப்பதாக ட்விட்டரில் பிரதமர் தகவல். வருமான வரி தாக்கல் செய்யும் முறை எளிமையாக்கப்பட்டிருப்பதற்கு வரவேற்பு. வருமானத்தை தாக்கல் செய்வோர் அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தகவல். நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கு எதிரான போராட்டம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல். நாடு முழுவதும் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பரவல். ஒரே நாளில் 9000 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர். ஐக்கிய ஜனதா தளம், பிஜு ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் கட்சிகள் ஆதரிக்கும் என தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் சோப் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். லஷ்கர் இ தொய்பா தொடர்புடைய 3 பேர் சுட்டுக் கொலை. தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா பரவல். ஒரே நாளில் 249 பேருக்கு தொற்று. சென்னையில் 124 பேருக்கு பாதிப்பு. தங்க கடத்தல் விவகாரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தொடர்பு இருப்பதாக முக்கிய குற்றவாளி ஸ்வப்னா சுரேஷ் குற்றம் சாட்டிய விவகாரம். முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி வலுத்து வரும் ஆர்ப்பாட்டங்கள். ஒடிஷா மாநிலத்தில் 295 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சரண். மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதைக் கண்டு மனம் மாறியதாக நிகழ்ச்சி. டெல்லி கரோல் பாக் மார்க்கெட் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு படையினர். நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா முர்ஷிதாபாத் பகுதிகளில் துணை ராணுவ படையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்த பாஜக வலியுறுத்தல். நபிகள் நாயகம் குறித்த சர்ச்சை கருத்தை கண்டித்து நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்கள். சட்டத்திற்கு உட்பட்டு நடத்த தன்சிம் உல்லமா ஹி இஸ்லாம் வேண்டுகோள். அஸ்ஸாமின் கர்பி ஆங்க்லாங் தன்னாட்சி கவுன்சில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை.
டிபு, பகோஜன், ஹம்ரான் பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரம். மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் முகநூலில் தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக வழக்கு பதிவு. தனது வழக்கறிஞரை பழிவாங்குவதாக ஸ்வப்னா சுரேஷ் குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெரால்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு. மத்திய அமலாக்கத்துறையில் ராகுல் காந்தி ஆஜராகும் போது கண்டன பேரணி நடத்த காங்கிரஸ் முடிவு. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் அசுத்தமான தண்ணீரை குடித்து 5 பேர் உயிரிழந்த விவகாரம். 2 அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக முதல்வர் தகவல். ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் 114 போர் விமானங்களை புதிதாக வாங்க இந்திய விமானப்படை திட்டம். பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இந்திய விமானப்படை பேச்சுவார்த்தை. நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் ஆப்பிரிக்க நாடுகளில் பணியாற்றி வரும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சீனர்கள். 1000கணக்கான சீன நிறுவனங்கள் முதலீடு செய்ததால் சீனாவின் பங்கு அதிகரிப்பு. டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் பெருமளவு ஆயுதங்களையும் ராணுவ தளவாடங்களையும் குவித்து வரும் உக்ரைன். டேங்க் படைகளின் தாக்குதலை நடத்த உக்ரைன் திட்டமிட்டிருப்பதாக ஸ்புட்னிக் பத்திரிகை செய்தி வெளியீடு. கிராமப்புறங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் அனைத்து துறைகளிலும் சுயசார்பை எட்ட முடியும். குஜராத் ஊரக வளர்ச்சி மேலாண் மைய பட்டமளிப்பு விழாவில் அமித்ஷா கருத்து. விரைவில் நடைபெறவுள்ள குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தல் அமைப்பு ரீதிய நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியிருப்பது ஆம் ஆத்மி கட்சி. இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள நட்புறவு சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க அம்சம் என இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் கருத்து. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இந்திய இணை செயலாளர் மேற்கு ஐரோப்பிய இணைச் செயலாளர் பங்கேற்பு. எல்லைப்பகுதிகளை பாதுகாப்பதில் சீனா இறுதி வரை உறுதியுடன் இருக்கும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு சீனா பதில். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் வேகமாக பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் தலைநகரின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள பொது முடக்கத்திற்கு மக்களிடையே கடும் எதிர்ப்பு. துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு எதிராக அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்ற கண்டன பேரணி நடவடிக்கை எடுக்க கோரி ஏராளமானோர் பங்கேற்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கட்சியைச் சேர்ந்த 20 MPக்கள் தகுதி நீக்கம் தேர்தல் ஆணைய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. உக்ரைன் நாட்டின் ஹர்ஷன் நகர் மக்களுக்கு ரஷ்ய பாஸ்போர்ட்டுகள் அதிபர் விளாடிமிர் புதின் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டாஸ் செய்தி நிறுவனம் தகவல். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா வழங்கி வரும் உதவிகள் குறித்த விளக்கம் வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணியின் 128வது பிறந்த நாள் நினைவு மண்டபத்தில் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை. சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான நகரமாக மாற்றும் வகையில் சென்னை பொலிவுபடுத்தப்படும் மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் தகவல். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் விளைநிலத்தில் புகுந்த காட்டு யானை கூட்டம் 700க்கும் மேற்பட்ட வாழைகளை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. தங்க கடத்தல் விவகாரத்தில் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை. செய்தியாளர் சந்திப்பின் போது ஸ்வப்னா சுரேஷ் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. பெல்ஜியத்தில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக்
மகளிர் பிரிவில் அர்ஜென்டினா சாம்பியன். தனியார் நூற்பாலை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம், 2 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையாளர்களின் வீடுகள் இடித்து தரைமட்டம், ஜேசிபி வாகனம் மூலம் வீடுகளை இடித்து தள்ளிய அதிகாரிகள். ஜெனீவாவில் நடைபெறும் G33 நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டம், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி காத்ரின் அட்டாயுடன் அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் கிராமப்புற வளர்ச்சிக்காக தொலைதூர இணைப்பு மற்றும் மின்சார வசதி மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அமித்ஷா பெருமிதம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நாளை வரை சூறாவளி காற்று வீசும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவிற்குள் உட்கட்சி பூசல், தெற்கு மாவட்ட லால்குடி ஒன்றிய செயலாளரை தாக்கிய மாவட்ட செயலாளரின் ஆதரவாளர்கள். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தொடங்கிய ஜேஷ்டாபிஷேகம், உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவிக்கு வைர கவசம் அணிவிப்பு. அரசு அச்சகங்களில் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு டார்கெட் முறை பணியை நிறுத்த வேண்டும், அரசு அச்சக பார்வையற்ற ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்து உயிருக்கு போராடி வரும் சிறுவன், தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள். உதகை நகரின் மையப்பகுதியான பழைய அகரஹாரம் பகுதியில் சுற்றி வந்த கரடி, பொதுமக்கள் அச்சம்.